எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க கிட்ட ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லணும் மக்களே. நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம வீடியோ போடல. சோ ஒரு சில பேர் வந்து ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க. தட் இஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நேத்து நான் வந்து ரொம்ப படிப்பாளியாக மாறிவிட்டேன் மக்களே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது வந்து அசைன்மென்ட் ஹோம்வொர்க் மூணு டெஸ்ட் எழுதிருக்கேன், நாளைக்கு கூட ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ இத்தனையும் செய்த காரணத்தினால் இதனால வீடியோ பண்ண முடியல. ஸோ என்னை மன்னித்து விடுங்கள். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு முன்னாடி லோஹோஸ் அண்ட் சீக்ரெட் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப அருமையான வீடியோ, சூப்பரான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க, யாராவது இன்னும் பார்க்கல அப்படின்னா. ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம சேனலோடைய லோகோவுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட், எதுக்காக அந்த லோகோ வச்சோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபிலாம் உங்களுக்கு கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நானும் அதை ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை நான் பண்ணியிருக்கணும். நான் வந்து அதை இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கேன், அதில் வந்து அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு அதை தள்ளி போட்டு வைத்திருக்கிறேன். ஸோ அது கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அதனால நான் இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு பிளாக் ஒன்று வரும், அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் மக்களே ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். அண்ட் எஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சதெல்லாம் மூச்சு பிடிக்க ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு இது ஃப்ரீயா, இதுக்கு இது ஃப்ரீயா. அடடா, பெரிய ஆடி சேல்ல புடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ரீயா வாங்கி இருக்கிறாங்க மக்களே, சூப்பர் சேல் தான் போல. எனிவேஸ், இங்க நிறைய 90s கிட்ஸ் வந்து கல்யாணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் வேளையில் இந்த அக்கா வந்து இப்படி எல்லாம் டயலாக் சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோவை பாக்குற 90s கிட்ஸ் எல்லாம் வந்து புண்பட்டு போய்விடுவார்கள். சிங்கர்ஸ் புலம்பல்களை பாருங்களேன். நீங்க இருக்க அழகுக்கும் நீங்க இருக்க திறமைக்கும் நீங்க கமிட்டட் தானே? ஒரு கேள்வி, டோன்ட் வரி 90s கிட்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், கண்டிப்பா இந்த மாதிரி டயலாக்லாம், அதாவது முன்னாடி அந்த அக்கா போட்ட டயலாக் மாதிரி உங்களுக்கும் போடுவதற்கு ஒரு காலம் வரும். காத்திருங்கள், அதுவரை பொறுமையாக காத்திருங்கள். இன்னைக்கு நான் ரொம்ப தூய தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கோ, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது மக்களே. ஸோ இந்த ரெண்டு ரீல்ஸை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து கமிட்டட் வெர்சஸ் சிங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஹலோ, சரிதான், இவங்களுக்கு பேச எந்த டயலாகும் இல்லைன்னா இப்படிதான் பண்ணுவாங்க போல, பின்ன வேற என்னத்தை தான் பேசுவாங்க சொல்லுங்க. எனிவேஸ், சாரி மை டியர் சிங்கிள்ஸ் அண்ட் 90s கிட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கடுப்பாகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுடைய வெர்ஷன், லைக் இந்த ஒரு ஆடியோ வந்து உங்களுடைய வெர்ஷன்ல நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஹலோ ஹலோ, ஹா 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 யாரும் பயந்து விடாதீர்கள், இது எந்த ஒரு வகையான அரிய வகை ஜீவனும் கிடையாது. இதெல்லாம் வந்து சிங்கிள்ஸோடைய மன குமுறல்கள், அதனாலதான் இவ்வளோ வயலண்டா சைலண்டா இல்லாம ரொம்ப பயங்கரமா கேக்குது. மத்தபடி வேற எதுவும் கிடையாது மக்களே, இதெல்லாம் வந்து சிங்கிள்ஸோடைய கதறல்கள் கதறல்கள். போதும் போதும் போதும், ரொம்ப சுத்தாதீங்க, அப்புறம் தலை சுத்தி கீழே விழுந்துட போறீங்க. சுமார் ஒரு நாலு பேருடைய வயிற்றுச்சல், சாவுக்கேடு, இன்னும் பல இப்படி எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை டியர் கமிட்டட் ஃபெல்லோஸ், ப்ளீஸ் டோன்ட் வெரிபெட்டிஃபை யுவர் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் இல்லை, உங்களை நம்பி உங்க கூட சுத்துறாங்கிறதுக்காக இவ்வளோ வெரிபெத்தாதீங்க ப்ளீஸ். ஹாய் ஹாய், என்ன பண்ற? நான் பண்றேன். சாப்பிட்டியா? என்ன பண்றாரு புரியல, கொஞ்ச நேரம் கவனிப்போம். என்ன இப்படி ஒரு அனிமேஷன் பொம்மைலாம் இவ்வளோ வார்த்தை பேசுது, அது கூட கமிட்டடாக இருக்கா? 90s கிட்ஸ் ப்ளீஸ், உங்கள் மனசை நீங்கள் வந்து தளர விட்டுறாதீங்க, உங்களுக்கும் ஒரு காலம் வரும். அதுக்காக இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக போயும் போயும் கேமில் வர பொம்மை கிட்ட தான் போய் இப்படி ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ். என்னவோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. எதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்க மக்களுக்கு தெரிஞ்சிடும். ரெட் கலர்
வச்சிருக்காங்க. ஓ, இதுக்கு பேர் தான் குங்குமம் வைப்பதா? திஸ் இஸ் வெரி 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 கிரிஞ்ச் மக்களே. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. பிகாஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இங்கே வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க, மூக்கில் கூட வைப்பாங்க, அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இது என்ன மண்டிக்கு மேலே ஒரு ரோடு போடுறாங்க, கடைசியில் அதை மறைச்சாங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறாங்க அவங்க. சச் எ பிரில்லியன்ட் கேர்ள். எதுக்கு வைப்பானே, எதுக்கு மறைப்பானே? முதல்ல ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. குரலில் ஒரு மாதிரி இருக்கு. அதுவா சளி பிடிச்சிருக்கு? சலிக்கெல்லாம் உன்னை பிடிக்க கூடாது, என்னதான் உனக்கு பிடிக்கணும்? இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு பேயில போவான், பேயில போவான், மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்ன சொல்றீங்க பாத்தீங்களா? இப்படியும் ஒரு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க போல. ஆனா இந்த மாதிரி ஆளுங்க தான் கடைசியில வந்து சைக்கோ கொலகாரர்களா உருமாறுகிறார்கள். கொரோனா வைரஸை விட ரொம்ப ஆபத்தானவர்கள். இதுக்கு ஏதாவது எங்க சிங்கிள்ஸ் பதில் சொல்லியே ஆகணுமே. என்ன சொல்ல வராங்க பாப்போம். உங்களுக்கு என்ன தெரியுமா? என்னன்னா லேட்டா வந்தா திட்டுவாளுங்க, ஓனா ஒண்ணு இல்லாததுக்குலாம் திட்டுவாளுங்க, ஈனா வேணும்னே திட்டுவாளுங்க, ஈனா எல்லாத்துக்குமே திட்டுவாளுங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க போல. புண்பட்ட மனசு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடுச்சு. எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருப்பாங்க, நான் அந்த வேர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்காங்க. சோ சேட், so sad of you singers. Think of someone else. You can wait or call again later. Na yavangitta pesinda customer care anala ottum mudiyadhu. Aama eh break up di kaalaiyila enna vilaattu kaatraage eppadi ella chodikraage ayyaye indha maari inni ethana per kalambi vandirukainga nu theriyiliye ellame ore dialogue a irukku. So sad. இப்படியெல்லாம் கமிட்டடா இருக்கிறதுக்கு எங்க 90s கிட்ஸ் மாதிரி ஜாலியா சிங்கிளா கெத்தா இருந்துட்டு போலாம். சோ பெட்டர் கமிட்டட் பீப்பிள்ஸ் சிங்கிளா மாறிடுங்க. நினைச்சேன் சிங்கிள்ஸ் வெர்சஸ் கமிட்டட்ல என்னடா இன்னும் இந்த ஸ்கூல் 2K கிட்ஸ் எல்லாம் இன்னும் உள்ள என்ட்ரி கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப கரெக்டான டைம்ல கொடுத்துருக்காங்க. என்ன தைரியமா கூட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா மக்களே? இந்த தைரியம் நம்ம 90s கிட்ஸுக்குலாம் அந்த காலத்துல இருந்துருச்சு அப்படின்னா இப்போதைக்கு யாருமே வந்து இப்படி சிங்கிளா கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பட் பிடி யார விட்டுச்சு சொல்லுங்க. பாத்து தம்பி, பாத்து பாத்து கூட்டிட்டு போங்க. உங்களுடைய பிடி மாஸ்டர் கண்ணில் மாட்டி அடி வாங்கி சாவாதீங்க. காதலி விழுந்தேன், காதலி செத்தேன், காதலை நக்கினேன், காதலி விழுந்தேன், காதல் 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 எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயிலுங்க. இப்படி இருக்கும் நான் நினைச்சு பார்க்கல. ஐ திங்க் ரொம்ப கடுப்பான சிங்கிள்னு நினைக்கிறேன். அதனால்தான் ஃப்ளோவில் நிறைய வார்த்தைகள் வந்து விட்டது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா வார்த்தையும் கட் பண்ணி டீப் போட்டு தான் காட்டியிருக்கேன். என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ எஸ் மக்களே, இதோட இந்த வீடியோவுடைய எண்டுக்கு நம்ம வந்துடுவோம். பிகாஸ் ஒரு பக்கம் நம்ம கமிட்டடான பசங்களுடைய கிரிஞ்சை தாங்க முடியல, இன்னொரு பக்கம் நம்ம சிங்கிள்ஸோடைய கதறல்களை தாங்க முடியல. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னால் முடியலை. எனக்கே எப்படின்னா அப்போ இந்த பார்க்குற உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புரியுது, நல்லா புரியுது. அதனால இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல் லோகோவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எல்லாம் ஒரு சூப்பர் பிளாக் மேபி நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். வந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ஸோ அந்த பிளாக் நான் ரிவீல் பண்ணுறேன். அண்டில் தென் எஸ் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொல்கிற வரைக்கும். ஸோ இப்போ நான் கிளம்புறேன். டாடா, பை பை. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.